ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், டைம்ஸ் எக்ஸ்க்ளூசிவ் சேனலுக்கு உங்களை மீண்டும் அன்புடன் வரவேற்கிறேன். இப்போ நம்ம பார்க்க போகிற ட்ராவல் எங்கேருந்து இருக்குன்னா, இப்போ நம்ம இருக்கிற இடம் வந்து ஸ்கூல் டெரஸ் பிளாட்ஃபார்ம். இந்த ஸ்கூல் டெரஸ் பிளாட்ஃபார்ம்லேருந்து நம்ம பாண்ட்ரசீனா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துக்கு நம்ம போக போகிறோம். ஸோ ஸ்கூல் டெரஸ்லேருந்து பாண்ட்ரசீனா வரைக்கும் நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம். ஸோ இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நம்ம கிளம்பிடலாம். அப்புறம் இது இதுக்கு முன்னாடி ஏற்கனவே நீங்கள் வீடியோ பார்க்கலன்னா கண்டிப்பாக மற்ற வீடியோஸ் வந்து ட்ராவல் பண்ணுங்கள். ஸோ என்ஜாய் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஓகே, ஸோ இப்போ நாம் புறப்படுறதுக்கு ரெடியாகலாம். ஓகே, ஸோ நம்ம ஃபஸ்ட்டு லைட் வேணால் போட்டுக்கலாம். லைட் போட்டாச்சு, பிரேக் ரிலீஸ் பண்ணியாச்சு. ஃபார்வர்டு எதில் ஒரு ட்ரெயின் பியூட்டிஃபுல்லாக இருக்குது. இதே மாதிரி ட்ரெயின் தான் நம்ம இப்போ போக போகிறோம். அப்புறம் நம்ம பேசஞ்சர் ஃபர்ஸ்ட் அலோ பண்ணிக்கலாம். ஸோ ஒரே மலைகள் சூழ்ந்த இடமா இருக்கு பாருங்க. ஸோ பூத்துக்கு நல்லா பியூட்டிஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பார்க்குற இடம் எல்லாமே கண்களுக்கு குளிர்ச்சியாக இருக்கும்னு பார்க்கலாம். ஸோ பேசஞ்சர்ஸ் ஆஃப் நோ போர்ட் த ட்ரெயின், ப்ளீஸ் ப்ரொசீட் அட் 11:34 த நெக்ஸ்ட் டைம் டேபிள் ஸ்டாப் அட் ஃபிளாக்லைன்ஸ் அண்ட் த சிக்னல் இஸ் கிளியர் ஃபார் டிபார்ச்சர். ஸோ நம்ம இப்போ கிளம்புறதுக்கு ரெடி ஆகிடும். இதுதான் இதில் இருக்கிற ஆரண ஸ்டீம் இன்ஜின் ஆரண போட்டிருந்தாங்க. போகலாமா? ஓகே, சார். இதில் பார்த்தீங்கன்னா இது வந்து ஆக்சுவலி ஸ்டீரிங். ஸோ இதுதான் இப்போ இருக்கிற அக்ஸிலேட்டர். ஸோ த்ராட்டிலே ஸ்டீரிங் டைப்பில் இருக்குது. ஸோ ஒரு ஒரு நாட்ச் நம்பர் போட்டு 0, 2, 4, 6, 8 நாட்ச் நம்பர்ஸ். ஸோ நடுவில் இருக்கிற டாட்ஸ் வந்து ஆட் நம்பர்ஸ். ஸோ ஆக்சுவலி 0, 1, 2 கிட்டத்தட்ட 30 நாட்ச்ஸ் கிட்ட வரும். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம போக போகிற இடம் எதுனா சாக்லியன்ஸ் பிளாட்ஃபார்ம் போகிறோம். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நியர்லி ஒரு 15.87 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. ஸோ டைம் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி இப்போ 11:35. இந்த ட்ரெயின் டைம் பார்த்தீங்கன்னா 11:35 வருது, காலையில் 11:35. ஸோ மார்னிங் டைம் தான் போகணும். ஆக்சுவலி ஸ்லோப்பு இது வந்து மேலே ஏறுது.
ஸோ மலை ஓரத்தில் நம்ம ஒரு ஸ்டேஷன் வருது என்னன்னா ஸ்டேஷன் பண்ணிக்கலாம் இல்லைண்ணா கொடுக்கல ஸ்டான் ட்ரைவ் வரைக்கலாம் ஸ்டேஷன் அந்த ஸ்டேஷன் ஸோ டனல் உள்ள போகுது Thank you.
ஆக்சுவலி எமர்ஜென்சி பிரேக் வந்து அப்ளை ஆயிடுச்சு, ஸோ அதனால் ஸ்டாப் ஆச்சு. இப்போ நம்ம திருப்பி கிளம்புறோம். எமர்ஜென்சி பிரேக் வந்து திருப்பி அப்ளை ஆகுது. பேக் போகுது. மலையில் ஏறுது இவ்வளோ கஷ்டமாக இருக்கு. ஒரு பிளாட்ஃபார்ம் ஆர்டர்ஸ் வந்து பட் அங்கேயும் நம்ம ஸ்டாப் கிடையாது. Thank you.
ஒரு பெரிய டனல் வந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸில் பார்த்தீங்கன்னா கார்டன் பிளாட்ஃபார்ம், பட் அங்கேயும் நம்ம நிற்கிறேன். நிற்க போகிற ஸ்டேஷன் வந்து சாக்லியாக இருந்துச்சு. இந்த ஸ்டேஷன் நம்ம நிற்கிறது, இது வந்து கார்டன் பிளாட்ஃபார்ம், ஸ்ட்ரெயிட்டாக தான் போகும். ஸோ இன்னும் சட்ட துறையில் பார்த்தீங்கன்னா லேப் இருக்கு நடக்கும். திருப்பி டேக் ஆஃப் ஆயிடுச்சு.
இருக்கேன் அப்படியே அதுவும் தெரியல. ஸ்பீடு கூட லோவாக தான் போகும், ஏன்னா பிரேக் அப்ளை ஆகும். இங்க ஆட்டோமேட்டிக்கா நிக்கிற மாதிரி செட் பண்ணிருப்பாங்க, அதனால பிரேக் அப்ளிகேஷன் சற்று தொலைவில் பார்த்தீங்கன்னா லேபிங் பிளாட்ஃபார்ம் இருக்கு, பட் அங்கே இருக்கிற அடுத்த பிளாட்ஃபார்ம்னா சாக்லியன்ஸ் அடுத்தது சாக்லியன்ஸ் தான். ஸோ நம்ம அங்கே தான் நம்ம ஸ்டாப் நெக்ஸ்ட் வீக் போகிறோம் வந்து சாக்லியன்ஸ். திருப்பி அப்படி ஆச்சா ஸோ நம்ம இப்போ பார்க்க போகிற பிளாட்ஃபார்ம் வந்து லேம், பட் இங்கே ஸ்டாஃப் இல்லை. ஸோ இதுதான் அந்த லேம் பிளாட்ஃபார்ம். ஸோ பக்கத்துலேயே ரோடு போகுது, வண்டியெல்லாம் போயிட்டு ஸோ இதுக்கு அடுத்த பிளாட்ஃபார்ம் தான் நம்ம பார்க்க போகிறது நல்லா சாக்லியன்ஸ் பிளாட்ஃபார்ம். கொஞ்சம் டிஸ்டன்ஸில் இருக்குது அங்கே தான் நம்ம ஸ்டாப். இடம் நல்லா
ஸோ இந்த இதுதான் நம்ம வந்திருக்கிற இடம். சாக்லி சாக்லேன்ஸ் பிளாட்ஃபார்ம் பேர். மழை நல்லா பெய்யுது பார்த்தீங்கன்னா தெரியும். ஜன்னல் மூடிட்டேன். மழை பெய்யுது. பேசஞ்சர்ஸ் ஆகணும் போர்ட் ஆஃப் த ட்ரெயின் ப்ளீஸ் ப்ரொசீட் அட் 11:55 த நெக்ஸ்ட் ட்ரெயின் இஸ் ஆன் சென்னஸ் த சிக்னல் இஸ் கிளியர் ஃபார் டிபார்ச்சர். இப்போ நம்ம கிளம்ப போகிறோம். செக்ஷன் கொடுத்தாச்சு. அடுத்த நம்ம பிளாட்ஃபார்ம் வந்து ஜெர்னஸ். இங்கேருந்து 8.57 கிலோமீட்டர்ஸ் இருக்கு. ஸோ வாங்க நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். பிரேக் ரிலீஸ் மறக்காம நம்மளோட மற்ற வீடியோஸும் வந்து பார்த்து டிராவல் பண்ணுங்க. ஒரு ஒரு இன்ஜினாட்டி கொஞ்சம் முக்காசி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். டிஃப்ரெண்ட் லோக்கோமோட்டிவ்ஸ்லாம் செலக்ட் பண்ணி கொஞ்சம் டீசல் எலக்ட்ரிக் ஸ்டீம் இன்ஜின் கூட நான் போட்டிருக்கேன். மறக்காமல் அங்கேயும் வந்து பாருங்கள். சென்னையில் ஒரு நீராவி ரயிலிங் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். இது மவுண்டெயின்ல போகிற ட்ரெயின்னால ஸ்பீடு நம்ம ரெஸ்ட்ரிக்டடாக தான் போகுது. ஸோ மற்ற ட்ரெயின் மாதிரி 100 கிலோமீட்டர்ஸ் நம்ம தான் போகுது ஸ்பீடில். இப்போ தான் ட்ரெயின் வந்து டெரியண்ட் ஆகும். ஸோ அந்த ஸ்பீடு வந்து கம்மியாக தான் போகணும். அதுக்காக தான் ஸ்லோ ஸ்பீடில் தான் நான் போகிறேன். தேங்க்ஸ். அப்ளை வருதுன்னா தெரியல.
சார். புஷ் பிளாட்ஃபார்ம் சொல்லுவது, பட் நாங்கள் நம்ம ஸ்டாப் நம்ம நேராக தான் போகணும். பட்டு இந்த சுவிட்ச் பிளாட்ஃபார்ம்ல நம்ம நிற்கிறது ஆக்சுவலி. இந்த டிரைவிங்க்கு மெயின் எய்மே நம்ம ஊரை பார்க்கணும், அதுக்காக தான் நான் ஸ்லோவாக போகிறேன். அதனால் எந்த ஸ்பீடு அதெல்லாம் இப்போ பார்க்கணும். இப்போ ரூல்ஸ் மாதிரியே அந்த ஸ்பீடில் போனோம், பட் அது போல மெயினாக இந்த ஊரெல்லாம் நம்ம விட போகிற மாதிரி எனக்கு தெரியும். ஸோ பார்த்து என்ஜாய் பண்ணுறது தான் அந்த பர்பஸில் தான் இப்போது இந்த ஸ்பீடில் போகிறாங்க. அதனால் ஸ்பீடுக்காக கிடையாது.
ஸோ இன்னும் நம்ம நிற்க போகிற இடம் வந்து ஜெர்னஸ் தொடரில் தான். ஸோ இப்போ நம்ம வந்திருக்கிற இடம் செர்னஸ் பிளாட்ஃபார்ம். Passengers are on board the train. Please proceed at 26 to the next time they will stop at Zeus. The signal is clear for departure. And so நம்ம அடுத்த ஸ்டாப்பிங் வந்து ஜியோஸ். ஜியோஸ் பார்த்தீங்கன்னா இங்கே கிட்டத்தட்ட 16.54 கிலோமீட்டர். ஸோ இப்பயும் கொஞ்சம் லேட் ஆகும். அதனால் நம்ம இந்த ட்ராவலை இங்கே ஸ்டாப் பண்ணிவிட்டு நம்ம இதுக்கு அடுத்த வீடியோவில் நம்ம இங்கேருந்து புறப்படணும். ஜெர்னஸ் ஜியோஸ்க்கு நெக்ஸ்ட்டு வரப்போகிற வீடியோவில் நீங்கள் அதை பார்க்கலாம். ஏன்னா அது கண்டிப்பாக லேட் ஆகும், ஸ்லோவாக போகிறதுனால சும்மா லேட் ஆகும். அதனால் இதுக்கு அடுத்த வீடியோவில் நம்ம ஜெர்னஸ் ஜியோஸ்க்கு ரிப்போர்ட் பண்ணுறோம். ஸோ இந்த ட்ராவல் உங்களுக்கு கண்டிப்பாக என்ஜாய் பண்ணிக்கிறேன். இது வரைக்கும் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு என்னோடய மற்ற வீடியோஸும் வந்து பார்த்துட்டு அதில் வர ஊருக்கெல்லாம் ட்ராவல் பண்ணுங்க. ஸோ டிஃப்ரெண்ட் ட்ரெயின்ஸ் டிஃப்ரெண்ட் ரூட்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ மறக்காமல் ட்ராவல் பண்ணுங்கள். ஸோ மீண்டும் நம்ம இதுக்கு அடுத்த வீடியோவில் சந்திக்கிறோம். அதுவரை இடத்துக்கு விடைபெறுவது இஎஸ் ஸ்ரீராம், ட்ரெயின்ஸ் எக்ஸ்க்ளூசிவ் சேனல். வணக்கம்.